ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ரேவதி வேந்தன் ப்ளாக். இன்றைக்கி வந்து ரவையை வச்சு பேபிக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் கேசரி மாதிரி தான் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் 1/4 டீஸ்பூன். ஆப்பிள் மட்டும் நீங்கள் தோலை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்லேயே பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வைக்க தேவையில்லை, அப்படியே ரா ஆப்பிளை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூணும் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் போல் நம்ம பட்டர் எடுத்துருக்கோம். பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் ரவையை அதில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து வாசனை வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 நிமிஷம் போல் ஆகும் இது வறுக்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதை விட 3 மடங்கு தண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா பூ போல் வெந்து வரணும். பாருங்கள், தண்ணி ஊற்றினது எல்லாமே வெந்துடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆப்பிள் பியூரி போட போகிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆப்பிள் இதுலேயே வெந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட கேசரி மாதிரி ஒரு கீர் மாதிரி தான் இருக்கும். இல்லை சால்ட்டு சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ஸ்வீட்டான ஆப்பிள் இருந்தாலே போதும். அந்த பட்டர் போட்டிருக்கோம்ல, அதோடய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த ரவை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜீர்ணமாயிடும். ஸோ மார்னிங் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். Thank you for watching.